முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்துவின் முத்தான வணக்கங்கள். ஒரே விஷயந்தான், அதை பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து இருக்கு. அரிச்சந்திர மயானகண்டம் நாடகம் பார்க்க, அரிச்சந்திரனை பற்றி கதை கேட்க காந்தி அவர்களும் அவருடைய நண்பரும் போகிறாங்க. அந்த நாடகம் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர் பேட்டி காந்தி அவர்கள்ட்ட, மகாத்மாட்ட, இந்த நாடகம் பார்த்தீங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன கற்றுக்கிட்டீங்க, இனிமேல் வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன்டார். கூட வந்த நண்பர்கிட்ட, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த நாடகத்தில் என்னென்னா, பெரிய இக்கட்டான சூழலை பொண்டாட்டியோட தாலியெல்லாம் அட வைப்பார் அரிச்சந்திரன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இக்கட்டான சூழல் வரும்போது தாலி அட வச்சுக்கலாம்னு கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்களா, ஒரே நாடகம்தான், பார்க்குறவங்க மனநிலையை பொறுத்து. அது மாதிரி நம்ம இறைவனுக்கு எடுத்து கையெடுத்து கும்பிட யாரை கும்பிடும் தெரியுமா? மருத்துவர்களை தான், டாக்டர் உங்களை தான் டாக்டர், கடவுள் மாதிரி நம்பிக்கை. அப்போ என்ன செய்யணும், அந்த டாக்டர் நல்ல நம்பிக்கை விட்டவராக இருக்கணும், அப்போ தான் முடியும். அப்துல் காதர்ன்ற ஒரு அழகான ஒரு கவிஞர் சொல்வார், குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதை பணப்படுத்துகிற மருத்துவர்கள் அப்படிலாம் இருந்துடக்கூடாது, ஏன்னா உங்களை தான் நம்புகிறாங்க. அப்படி நிறையா டாக்டர் இருக்காங்க, அவங்கள வேணால் 5 ரூபாய்க்கு ஊசி போட்ட டாக்டர்லாம் பார்க்குறோம் கோயம்புத்தூரில். அவர் இறந்த அன்னைக்கு அவருடைய மலை, அந்த மலையில் அத்தனை பேர் நடந்து போனாங்க அவர் மயானம் வரைக்கும். அவர் சம்பாரிச்சு என்ன தெரியுமா, அந்த நற்பேர். அது மாதிரி மருத்துவருடைய பெருமை அழகான பெருமை சார், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஆனால் சிலர் டாக்டர் நல்லது சொன்னால் கூட கேட்குறதுக்கு சிலர் யோசிப்பாங்க. சிலர் பார்த்தீங்களா, டாக்டர் வந்து உட்காடுறேன், ஒருத்தன் உட்காந்தோடனே அவர் என்ன சொல்கிறேன், டாக்டர் அடிவத்தில் ஏதோ சுருக்கு சுருக்குன்றது டாக்டர், அப்படியா புதுசாக மிஷின் வாங்கிட்டு வந்திருப்பார்வில்ல, அதுக்கு வாடகை கட்டுறக்கா அவனை குப்பரைக்கு போட்டு 26 தையல் துள்ளியிருக்கான் விட்டலை, தையல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நூல் அந்த வச்சு நரம்பு வச்சு தைச்சிருக்காரு. 16 தையல் போட்டுட்டு அவனை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு செம்பு நிறைய தண்ணியை கொடுத்துருக்காரு, இதை குடிங்க அப்படின்னு. டாக்டர் பத்தானா இத்தனை தையல் போட்டீங்க, இவ்வளோ தண்ணியை குடிங்க சொல்கிறீங்க, எதுக்கு குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான்னு பார்ப்போம்ட்டுருக்காரு. அதுக்கடுத்து அவர் நிலம் என்ன ஆயிருக்கும், ஒரு அம்மாலாம் டாக்டர் ஆ காட்ட சொன்னார் பல்வலின்னு வந்த அம்மாவுக்கு, ஆண்டுச்சு டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த அம்மா, ஏன் டாக்டர் ரொம்ப நேரம் வாயை திறக்க சொல்லிட்டு இருக்கீங்க, இருமா டார்ச்சை உள்ளே போட்டுட்டு அதை எடுத்துக்கிறேன், ஹோட்டலில் போய் சிட் ஆயிடுச்சு அப்படிலாம். இது என்ன, ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற இடம் எதுனா மருத்துவமனை, ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட ரசித்தம்னா சிரிக்க முடியும், அவ்வளோ விஷயம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, உட்காந்துருக்கேன், 16 தையல் போட்டுட்டு வெரி குட், நீங்கள் சந்தோஷமாக நீ போயிட்டு வரலாம், எனக்கு எதுங்க ஆப்ரேஷன் பண்ணீங்க, நீங்கள் என்ன பெட்டில், எங்கள் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தால் உள்ளே போயிருக்கேன் பாத்ரூம், நான் சும்மா பெட்டு கிடைக்கேன்னு படுத்திருந்தேன். இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இந்த ஏழைப்பாளையெல்லாம் ரொம்ப சிரமப்படுறது. ஒரு ஒரு மனிதனுக்கு இத்தனை நோய்கள் இருக்குமான்றது, ஏன்னா கண்ணாசன் ஒரு மெடிக்கலை பார்த்துட்டு சொன்னார், இவ்வளோ மருந்துகளான்னு சொல்லு, இவ்வளோ நோய்களான்னு சொன்னார். அதனால் இந்த ஏழைப்பாளையெல்லாம் வரும்போது மருத்துவர்கள் பார்த்து அவங்கள ஆரோக்கியமாக அனுப்பி வைக்கிறது தான் அவங்களுடைய அழகான குணம் பண்பாடு. இப்போ மருத்துவ வசதிகள் கூடிடுச்சு, முன்னாலாம் அப்படி கிடையாது. முன்னாலாம் வந்து ஃபோன் பண்ணோம்னா பழைய படங்களை, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை பாருங்களேன், டாக்டர் உடனே வாங்க அப்படின்னா அவர் ஒரு அம்பாசிடர் கார் எடுத்துகிட்டு வருவார், வந்துட்டு ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வருவார், எங்கே எங்கே அந்த அந்த ரூமில், எல்லாம் வெளியே போங்க டப்புன்னு டோரை பூட்டிடுவார். திடீர்னு சேனல் வழியா ஒரு சுத்தியல் இருந்தால் கொடுங்க, மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் 10 கோடி இருந்தால் கொடுங்க, மரண்டு இருக்காங்க வெளியே இருக்க வேணாம், திருப்பணி இருந்தால் கொடுங்க, அதாவது அந்த ஸ்க்ரூ டிரைவர், அப்புறமேல் கடைசியாக ஒரு 20 நிமிஷம் கடப்பாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு. என்ன டாக்டர் என்னையா 40 நிமிஷம் கழிச்சு சக்ஸஸ் இருக்கார், ரெண்டு இருக்காங்க எல்லாம் வெளியே, சூப்பர் சூப்பர், என்ன சார் ஆப்ரேஷன் முடிஞ்சா, நான் கொண்டு வந்த பெட்டியை திறந்துட்டேன் பார்த்தீங்களா, எத்தனை மணி கழிச்சு, இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ மருத்துவ வசதியில் கூடிருச்சு, அதுக்காக தான் சொன்னேன், அந்த வரியம்மா மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், குணப்படுத்துவதை குணப்படுத்தணும், அதை மாற்றி ரணப்படுத்தி பணப்படுத்துகிற மருத்துவர்கள் மத்தியில் எத்தனையோ நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் எங்கள் நோயாளிகளுக்கு, எங்கள் ஏழை மக்களுக்கு நல்லதை செஞ்சு அவங்கள வாழ்வில் மீட்டெடுத்துகிற மிகப்பெரிய பணி மருத்துவ பணி. அதனால தான் கடவுள் மாதிரி உங்களை நம்பியிருக்கேன்னு சொல்லி கும்புறது. அந்த மருத்துவரை மீண்டும் நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், நிரம்ப உங்களுடைய பணிகள் தேவை. மீண்டும் நாளை சந்திப்போம்.